மத்திய அரசில் ஆட்சி அமைந்து சில நாட்களிலே ஒருமைப்பாடு இல்லாத ஒரு குழப்ப நிலை என்டிஏ கூட்டணிக்குள் காணப்படுகிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. மத்தியில் மோடி தலைமையிலான ஆட்சி 240 இடங்களில் அவர்கள் பிஜேபி வெற்றி பெற்றாலும் ஏனைய கூட்டணி கட்சிகளான சக கூட்டாளிகளான சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ் தலைமையிலான கூட்டாளிகள் 28 இடங்களில் ஆதரவு கொடுத்தார்கள். ஆக மொத்தத்தில் இந்த ஆட்சியை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் 2 முறை மிக வலுவாக ஆட்சியிலிருந்த மோடி இந்த முறை கூட்டணி ஆட்சியில் தலைமை தாங்கினார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அழுத்தம் கொடுப்பார்கள் என்று அரசல் புரசலாக அல்ல, வெளிப்படையாக பல்வேறு ஆருடங்கள் நிலைத்திருந்தாலும் கூட சபாநாயகர் தேர்வில் அவர்களுக்குள் முரண்களும் முட்டல்களும் தற்போது வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. சபாநாயகர் தேர்வில் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவரும் அழுத்தம் கொடுப்பார்கள் என்று நம்பப்பட்டது. ஆனால் நிதிஷ்குமார் திடீரென என்ன நடந்தது என்பதை அறிய முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதாவின் தேர்வில் அவர் நம்பிக்கை கொள்கிறார். அதன் மீது அவர் சமாதானம் அடைந்து பிஜேபியினுடைய தேர்வை தான் ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு செய்துவிட்டார். ஆனால் தென் மாநிலங்களில் பிரதானமான திரு சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதாவினுடைய கோரிக்கைகளுக்கு உட்பட மறுக்கின்றார். தங்கள் கட்சி வலுவான ஒரு அமைப்பாக இருந்த போதிலும் 16 MP கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலும் தங்கள் ஆந்திர பிரதேசத்திற்கு நிச்சயமாக இதில் பிரதிநிதித்துவத்தை சபாநாயகரை தர வேண்டும் என்றும் அவர் மல்லு கட்டியிருப்பதாக தற்போது தகவல்கள் வருகின்றது. ஏனென்று கேட்டால், ஆந்திர பிரதேசத்திற்கு ஒரு இணையமைச்சர் ஒரு கேபினெட் மட்டும்தான் கொடுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் 2.5 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு அந்தஸ்துக்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கை ஏற்க மறுத்து அல்லது அதில் ஓரளவுக்கு சமாதானமடைந்த பாஜக 25,000 கோடி ரூபாயை மாநில நல நிவாரணங்களுக்கு அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறது என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையில் சபாநாயகர் பதவியில் தமது இலாக்காவை சேர்ந்த தமது கட்சியை சேர்ந்த ஆளுமைகளை வைத்தால் ஒரு கால் பின்னால் கட்சி மாறியவர்கள் அல்லது பல்வேறு துயரங்கள் ஆட்சிக்குள் இடமாற்றம் ஏற்படுகின்ற போது சபாநாயகர் வலுவாக இருப்பார். அந்த பொறுப்பில் தமது கட்சி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏற்கனவே பல அரசியல் திடுக்கிடுத்தங்களை செய்து வருகின்ற பிஜேபி மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான் இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் விட்டுத்தர மறுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷ் அல்லது அதை சார்ந்து சௌத்ரி அல்லது 3வது நபரில் மிக ஆளுமையாக இருக்கிற ஒரு பழங்குடியின தலைவருக்கு சபாநாயகர் பதவியை கொடுப்பதில் உறுதியாக இருக்கிறது பாரதிய ஜனதா. இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய திரு நாயுடு எந்த வகையிலும் தங்களுக்கு அந்த பதவி வேண்டும் என்று மல்லு கட்டுவதுதான் தற்போது மத்திய அரசில் காணப்படுகின்ற குழப்பமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடுடைய மைத்துனி பிரந்தேஸ்வரியை இப்பதவிக்கு அழுத்துவதற்கு பிஜேபி முன்னேற்ப பாடுகள் செய்யப்பட்ட போது அதனை ஏற்பதற்கு திரு சந்திரபாபு நாயுடு மறுத்துவிட்டார். ஏனென்றால் தனது மைத்துனியாக இருந்த போதிலும் புரந்தேஸ்வரி பாரதிய ஜனதாவினுடைய தலைவராகத்தான் தெலுங்கானா அதாவது ஆந்திராவில் செயல்படுகிறார். அது தங்களுக்கு எந்த விதத்தில் சாத்தியமாக இருக்கும் என்பதால் அந்த நிராகரிப்பும் அதே நேரத்து உறவுகளுக்கிடையே அரசியல் குழப்பம் ஏற்படும் என்பதையும் அவர் புரிந்திருப்பதால் புரந்தேஸ்வரியுடைய தேர்வை நிச்சயமாக தெலுங்கு தேசம் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சமாதானம் அன்பு அல்லது விட்டுக் கொடுத்தல் ஆகிய அடிப்படையில் சந்திரபாபு நாயுடுக்கு தாங்கள் ஆதரவளிக்கப் போவதாக INDA கூட்டணி அறிவித்திருக்கின்றது. போட்டியில்லாமல் INDA கூட்டணிக்கு துணை சபாநாயகர் பதவியை தர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழல் ஏற்படாத பட்சத்தில் இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவளிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதைவிட மறைமுகமாக சில ஆபரேஷன்கள் நடந்து வருவதாகவும் பயங்கர பரபரப்பான தகவல்கள் நடந்து வருகின்றது. ஏற்கனவே தாமரை லோட்டஸ் ஆபரேஷனில் 10 கோடி ரூபாய்களை கொடுத்து பர்ச்சேஸ் செய்வதில் கைவந்த கலை நிபுணர்கள் அமித்ஷா போன்றவர்களின் ஆபரேஷன் எண்ண முடியாத அளவிற்கு வலுவான மிகப்பெரும் தொகைகளை கொடுக்கப்பட இருப்பதாகவும் கூட தற்போது தகவல்கள் அரசல் பரசலாக வெளியாகி இருக்கின்றது. ஆட்சிக்கு வந்து
வரக்கூடிய 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்வில் யார் சபாநாயகர் என்று தேர்ந்தெடுப்பதில் இத்தனை முரண்கள் ஒரு மாதத்திற்குள் காணப்படுகின்றது. இது எப்படி 5 ஆண்டுகள் செல்லலாம் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுவதும் தொங்கி நிற்பதும் சாத்தியமான ஒன்றுதான். அதை தவிர்க்க முடியாத வகையாக இன்றைய எதிர்கட்சிகள் தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கிடையே கலவரம், முட்டல், மோதல் மத்திய அரசில் காணப்படுகிறது என்பதே உண்மை நிலையாகும்.